எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிருத்திவிராஜ். வெல்கம் டு வெராண்டா ரேஸ். எல்லாருக்குமே மாலை வணக்கம். ஐபிஎஸ் கிளர்க் Day-2 உடைய Shift-4 உடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய அட்டெம்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கான கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதில் உங்களுடைய அட்டெம்ட் என்னங்கிறத அண்ட் உங்களுடைய ஸ்லாட் என்ன டே என்ன அதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதெல்லாம் வச்சு கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வீடியோ போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஸோ நிறைய மாணவர்கள் வந்து முடிச்சிருந்தாங்க எக்ஸாம் வந்து. ஸோ அவங்க ஓவரால்ட்டே வந்து நம்ம ஃபோன் பண்ணி வந்து ரிவ்யூ வந்து கேட்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு நடந்த ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3க்குன்னா நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதை வந்து எல்லாரும் பாருங்கள். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பேசலாம். ஹலோ. ஆ, எப்படி ப்ரோ இருந்துச்சு எக்ஸாம்? நல்லா பண்ணியிருக்கேன் சார். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இங்கிலீஷ் எப்படி ப்ரோ இருந்துச்சு? இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா, எனக்கு ரொம்பவே நல்லாவே ஈஸியா இருந்துச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் ரொம்ப கான்சென்ட் பண்ணியிருந்தேன் நானு. ஓகே ஓகே. சோ அதனால என்னால இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா போட முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டேன் நானு. ஓகே ஓகே. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம கிராமட்டிக்கல் எரர் அந்த மாதிரி தான் நிறைய கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. வெக்காபுலரி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒரு 3 க்வெஸ்சன் வெக்காபுலரி கேட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டம். அத ஆர்சி கேட்டாங்களா இல்ல தனியா கேட்டாங்களா? வெக்காபுலரி டைரக்டாவே கேட்டாங்க. ஓகே ஓகே. ஆர்சி எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஆர்சி வந்து நம்ம அது ஃபுல்லா பேசேஜ் ஃபுல்லா ஒரு 2 பேசேஜ் கொடுத்திருந்தாங்க. அதுல கொஞ்சம் ரீட் பண்ணி போற மாதிரி இருந்தது. ரீட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே அதுல இருந்து ஒரு 5 क्वेश्चंस போற மாதிரி தான் இருந்தது. நல்லா தான் ஈஸியா இருந்துச்சு. ஓகே ஓகே. சோ ஈஸியா இருந்துச்சு அது மாதிரி சொல்றீங்க. வேற என்ன எரர்ஸ் ஸ்பாட்டிங்னா இருந்துச்சா ப்ரோ? இங்கிலீஷ்ல சார். ஆமா, இங்கிலீஷ்ல எரர்ஸ் ஸ்பாட்டிங் கேக்கல சார். இதுதான் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட் தான் கேட்டாங்க.
சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருந்தாங்களா? ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கிறேன். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஓகே. பில்லர்ஸ், பில்லர்ஸ் க்ளோஸ் டெஸ்ட் அதெல்லாம் கேட்டிருந்தாங்களா? பில்லர்ஸ் கேட்டிருந்தாங்களா இங்கிலீஷ்ல? ஓகே, அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லமே ஒரு சில வேர்ட் வந்து போல்டா கொடுத்துட்டு அதோட வெகாபுலரி, அதோட ரீப்ளேஸ்மென்ட் வேர்ட் கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே, வெகாபுலரியின் இல்ல, அது அத ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே, அது வேர்ட் ஸ்வாப், வேர்ட் ஸ்வாப், வேர்ட் ஸ்வாப் கேக்கல சார். ஓகே ஓகே, சோ வேர்ட் ஸ்வாப் கேக்கல இங்கிலீஷ். ஆனா ஒரே ஒரு க்ளோஸ் இட் வந்துருது. ஓகே ஓகே, க்ளோஸ் டெஸ்ட் வந்து ஒண்ணே ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா, இங்கிலீஷ் வந்து நல்லாவே போட்டு பார்த்தது, ஈஸியா தான் இருந்தது. வெகாபுலரி ஒரு 2-3 க்வெஸ்சன் தவிர மத்த எல்லாமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே ஓகே, சரி சரி, ஓகே ப்ரோ. ஸோ அப்ப ரீசனிங்ல எவ்வளவு ப்ரோ நல்ல அட்டெம்ப்ட்னா வச்சுக்கலாம் நம்ம? ரீசனிங்ல நல்ல அட்டெம்ப்ட்னா 25 போடலாம் சார். தாராளமா 25 வந்து கண்டிப்பாக போட முடியும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஒரு பிகினரா இல்லாட்டி ரொம்ப வருஷமா ப்ரிப்பேர் பண்றீங்களா? ஓ, ஜூன் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அப்போ 2 மாசமா தான் படிச்சுக்கிறீங்க. ஆமா சார். சோ அப்படியே வந்து நீங்க எவ்வளவு அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? ரீசனிங் 20 போட்றீங்க. ஓகே ஓகே, சூப்பர். ஆப்டி எவ்வளவு அட்டெண்ட் பண்ணீங்க? ஆப்டி 20 தான் சார், 20 தான். ஓகே ஓகே, இங்கிலீஷ்ல 30 போட்றீங்களா? ஆமா சார். இங்கிலீஷ்ல எவ்வளவு ப்ரோ போட்டிருக்கீங்க? இங்கிலீஷ் எல்லாமே போட்டேன், தள்ளிமே போட்டேன். ஓகே ஓகே, சூப்பர். ஒரு நல்ல அட்டெம் தான் கொடுத்துருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். உங்களுடைய அட்டெம்ட் என்னங்கறதையும் வந்து மறக்காம நம்மளுடைய கூகுள் ஃபார்ம் இருக்குல்ல, சோ வீடியோ கீழ வந்து கூகுள் ஃபார்ம் வச்சிருப்போம், அதுல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேயா? ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ சார, தேங்க் யூ. யா, அந்த அவ்வளவுதானா? ஐ வில் ரெக்கார்ட் ஐ இன்ன ரெக்கார்ட் பண்ணு. அந்த பிள்ளை வந்து நிறைய க்வெஸ்சன் பார்க்கவே இல்லையா அதனால. ஸோ ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 மாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ணியே வந்து ஒரு பயங்கரமான அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லனா 30 க்வெஸ்சனுமே போட முடியுது அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அட்டெம்ப்டை வந்து மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். என்னென்ன மாதிரி க்வெஸ்சன் இருந்துச்சு அதை நான் பார்க்கலாம். சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அன்சர்டைன் சீட்டிங் வந்து கேட்டிருந்துருக்காங்களாம்ப்பா, அன்சர்டைன் சீட்டிங் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பசில்மே கேட்டிருந்துருக்காங்க. பசில் வந்து பாக்ஸ் பேஸ்டு பசிலாம்ப்பா. ஸோ பாக்ஸ் பசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம், பாக்ஸ் பசில் வந்து கேட்டிருந்துருக்காங்க, ஒரு 5 மார்க்கு. ஓகே, இதே மாதிரி டைரக்ஷன்லேருந்து எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்துருக்காங்க. அண்ட் சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அன்சர்டைன் சீட்டிங் தான் கேட்டிருக்காங்க. அன்சர்டைன் சீட்டிங் வந்து கேட்டிருந்துருக்காங்க. எத்தனை மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கு கேட்டிருக்காங்க. அண்ட் பசிலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பசிலுமே கேட்டிருந்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக 2 சீட்டிங் கிடையாது, 1 சீட்டிங் தான். அண்ட் இன்னொன்று ஏன்னா பசிலாக கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பசில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோர் அண்டு ஃப்ளாட் பேஸ்டு பசில் வந்து கேட்டிருந்துருக்காங்கப்பா. ஃப்ளோர் அண்டு ஃப்ளாட் பேஸ்டு பசில், சரியா? ஃப்ளோர் அண்டு ஃப்ளாட் பசில் ஸோ கேட்டிருந்துருக்காங்க. எத்தனை மார்க்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கு கேட்டிருக்காங்க. இதை தவிர சில்லாசமே வந்து ஒரு 3 சில்லாசம் கேட்டிருந்துருக்காங்க. அண்ட் எம்ஓடினா வந்துருக்கு, எம்ஓடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கேட்டிருக்காங்க. ஆல்பா நியூமெரிக்லேருந்து ஒரு 1-2 க்வெஸ்சன் சொல்லியிருக்காங்க, நம்ம 1 வச்சுப்போம். இதை தவிர மிஸ்லேனியஸ் தான்ப்பா நிறையா கேட்டிருந்துருக்காங்க. மிஸ்லேனியஸ் வந்து ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ்னா கேட்டிருக்காங்க. ஸோ 10, 20, 26, 27 அண்ட் ஒரு 8 க்வெஸ்சன்ட்ட வந்து மிஸ்லேனியஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது கோடிங் டிகோடிங். ஒரே ஒரு நிமிஷம், கோடிங்லேருந்தே 3 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க இப்போ பார்க்குறேன். ஸோ கோடிங்லேருந்து ஒரு 3 க்வெஸ்சன் கேட்டிருந்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் 5 தான் வந்து மிஸ்லேனியஸாக இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குப்பா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். ஒரு நல்ல அட்டெம்ப்ட்னா நீங்கள் எதுக்கு மேலே கொடுக்கலாம்னா 25+ வந்து உங்களால் போட முடியும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக 25 மேலே உங்களால் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும், ஒரு 30 அட்டெம்ப்ட் வரைக்கும் கொடுக்க முடியும். குட் அட்டெம்ப்ட்னா 30 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்டியை பொறுத்த வரைக்கும் எது எதுனா வந்து உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்னா கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிகேஷன்லேருந்து 15 வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்துருக்காங்க. அது தவிர ராங் நம்பர்லேருந்து ஒரு 5 க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேற இதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து கேட்டிருந்துருக்காங்கப்பா. ஒரு 10 க்வெஸ்சன் அப்ளிகேஷன்லேருந்து கேட்டிருந்துருக்காங்க. அண்ட் டிஏயை பொறுத்த வரைக்கும் பார் டிஏ தான்ப்பா கேட்டிருக்காங்க. பார் டிஏ வந்து ஒரு 5 மார்க்கு வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ ஆப்டியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களால் 25 அட்டெம்ட்டுக்கு மேலே உங்களால் கொடுக்க முடியும், சரியா? ஸோ 25 அட்டெம்ட்க்கு மேலே வந்து உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், சரியா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. கண்டிப்பாக உங்களால் 25க்கும் அதிகமான அட்டெம்ப்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இங்கிலீஷில் என்னென்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ்னால் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 க்வெஸ்சன் கேட்டிருந்துருக்காங்கப்பா.
ஆர்சிலேருந்து ஒரு 9 கொஷின், அது மட்டும் இல்லாமல் பில்லர்ஸ் வந்து ஒரு 3 கொஷின், பேராஜம்பிள்னா கேட்டிருந்துருக்காங்க. பேராஜம்பிளிலிருந்து வந்து எத்தனை கொஷினா, ஒரு 5 கொஷின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. அண்ட் எரர் ஸ்பாட்டிங்குமே கேட்டிருக்காங்கப்பா, எரர் ஸ்பாட்டிங்கிலிருந்து ஒரு 3 கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க, எரர் ஸ்பாட்டிங்கிலேருந்து மட்டுமே. சரியா, 3லேருந்து ஒரு 4 கொஷின் கேட்டிருந்துருக்காங்க, நம்ம 3 எடுத்துப்போம். அண்ட் சென்டென்ஸ் ரீ அரேஞ்ச்மெண்ட்லேருந்து மட்டும் ஒரு 5 மேலே வந்து கேட்டிருக்காங்க, அது மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. அண்ட் வேர்ட் ஸ்வாப்புமே இருந்திருக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, இங்கிலீஷ் தான் இருக்குது, ரொம்ப ஈஸியான செக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் வேர்ட் ஸ்வாப்பை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து ஒரு 2லேருந்து 3 கொஷின் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 10, 19, 22 ப்ளஸ் 5 27 கொஷின். அண்ட் இதை தவிர வந்து ஒரு சில பில்லர்ஸ் எழுதிட்டோமா, பில்லர்ஸ் எழுதியாச்சு, பேராஜம்பிள் எழுதியாச்சு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஏதோ ஒன்று 2 கொஷின் வந்து கூட வந்திருக்கா மற்ற டாப்பிக்கில். ஆனால் டாப்பிக்னா இது மட்டும் தான் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும் அந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல அட்டெம்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆப் ரீசனிங் எழுதிப்போம். இந்த ஸ்லாட் போரை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் கண்டிப்பாக உங்களால் 30 அட்டம் கொடுக்க முடியும், நம்மளால் 25 அட்டம்ப்ட்னு நம்ம எடுத்துப்போம். 25 மேலே நீங்கள் போட்டிருந்தாவே அது ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு. அண்ட் ஆப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அட்டம்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 அட்டம்ப்ட் மேலே போட்டாவே அது ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான். அண்ட் இங்கிலீஷுமே ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்கு இந்த செக்ஷனை. ஸோ நீங்கள் அக்யூரஸியோட ஒரு 20 மேலே போட்டாவே அது ஒரு பயங்கரமான அட்டம்ப்ட். ஸோ ஓவராலாக 70 மேலே போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல அட்டம்ப்ட்பா. ஸோ உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிற நீங்கள் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான உங்களுடைய அட்டெம்ப்ட்டை வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வெரண்டா ரைஸ் பேங்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகேயா? ஸோ அடுத்த வரை யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி மற்றும் வணக்கம்.